இந்த படத்தில் ஆக்சுவலாக கார்த்தி சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் செட்லேயே நடிக்காத படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு படத்தில் ஆனால் ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷனாக வந்து நல்ல ஸ்கோப்பான ஒரு படம் தான். என்னடனா செட்டு பெருசாக போடுறது இதெல்லாம் தவிர்த்து அந்த ப்ராப்பர்ட்டியாக அந்த மக்களோட வாழ்க்கையை சொல்கிற அந்த ப்ராப்ஸை வந்து ஃபில் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது, சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆக்சுவலாக அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல, என்னடனா வட சென்னை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறதுனால அது எனக்கு புதுசாக தெரியல. ஆக்சுவலாக படத்தில் செட்டு போட்டிருக்கோம், ஆனால் அந்த லைவோடு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் படத்தில், அது கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அதை நன்றி சொல்லணும்னா அந்த பகுதி மக்களுக்கு தான் நான் வந்துட்டு நான் ஆர்ட் டைரக்டராக நான் வந்து ஒரு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். என்னடனா ஒரு இது மாதிரி ஒரு லொக்கேஷன் வேணும்னு போய் தேடும்போது அங்கே யாருமே வந்து அதுக்கு வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து மொட்டு மொத்த விஷயமும் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து அந்த பெரம்பூர் சார்ந்த ஜமாலி ஹவுசிங் போர்டு, ரமணா நகர் ஹவுசிங் போர்டு, இந்த மக்களுக்கு வந்துட்டு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி நகர், இங்கே எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து நான் வடபாணி வந்து ஒரு பொருள் எடுத்துன்னு போனோம் அப்படிலாம் இல்லாமல் அங்கே டக்கு டக்கு நான் கேட்குற விஷயங்களை கெடுத்து கொடுத்து உதவியே எங்களுக்காக வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆர்ட் டைரக்டரில் ஒரு பங்காக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அது அதுக்கப்புறம் எனக்கு இது ஆர்ட் டைரக்ஷனாக பெருசாக இதில் என்ன சொல்லணும்னு தெரியல, அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் கார்த்தி சாரை பற்றி வந்து என்னடா நான் ஆனந்த விகடன் அந்த பேட்டியை படித்தோன்னு ரொம்ப பிரமிச்சு போனேன். என்னடா இந்த கதையை வந்து அவர் முதல்ல ஓகே பண்ணும்போது எனக்கு ஒரு மலைப்பாக இருந்துச்சு. எப்படி இந்த என்னடா இதுக்கு முன்னே ரஞ்சித் ஒரு சில ஆக்டர்கிட்ட மூவ் பண்ணும்போது அவங்களாம் இது வந்து ஒரு டார்க் சினிமா, ஒரு நான் வட சென்னைன்னா அது ஒரு வேற ஒரு டோனில் தான் பார்க்குற ஒரு ஏரியாவாக இருந்தது. ஆனால் இவர் அதை வந்து உடனே ஓகே சொல்லும் போது இது ரொம்ப மலைப்பாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு இந்த ஆனந்த விகடன் பேட்டி பார்த்த அப்புறம் தான் அதற்கான பதில் எனக்கு கிடச்சிது. ஓ இவர் வேறு மாதிரி இப்போ இருக்கு அப்படின்னு இப்போ சென்சிபிளாக வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுறது, அதாவது ஒரு ஹீரோக்கள் இப்போ இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நார்த் சென்னை வந்து ஒரு பேஸாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் அங்கேருந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஆனால் இவர் நார்த் சென்னைக்குள்ளேயும் அந்த மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து முன் வந்து எடுத்து பேசுறதுன்றது இருக்குல்ல ஒரு கதாநாயகனா, அது வந்துட்டு யாரும் முன் வந்து பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம இது வேறு மாதிரி ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயத்தில். ஆனால் தைரியமாக வந்துட்டு அந்த மக்களுக்கான பிரச்சனையை ஒரு வேறு மாதிரி சிவப்பு சிந்தனையோட ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ணி வேறு மாதிரி படமாக தான் இருக்கு கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் வந்து ரஞ்சித் சார்பாக கூட சொல்லிக்கிறேன் நான் அந்த நன்றியை. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை பற்றி என்னென்னா என்னை அட்டகத்தி வந்தப்போ ரஞ்சித் என்ன இப்படி ஒரு காமெடியான ஆளா ஜாலியான ஆளா அப்படின்னு என் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் ஜாலியான ஆள், நீ காலையில் கூட படிச்சிங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஜாலியான ஆள் தான், ஆனால் சீரியஸான ஆளும் கூட நான் சொல்லும் போது யாரும் நம்பலை. அந்த சீரியஸை இந்த படத்தில் பார்ப்பீங்க, அட்டகத்தியில் காமெடியாக பார்த்தீங்க, இந்த படத்தில் ரஞ்சித்தின் இன்னொரு பக்கம் சீரியஸ், அதுதான் ஒட்டு மொத்தமான ரஞ்சித்தாவும் இந்த படம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.